ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கானிக் தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு திட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படின்னா, சந்தன மரக்கன்றுகள், செம்மரக்கன்றுகள், அந்த மாதிரி நிறைய மரக்கன்றுகள் வந்து விவசாயிகளுக்கு வந்து இலவசமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால் என்ன பலன் அப்படின்னா, நம்ம வந்து வெளியே காசு கொடுத்து நம்மளுடைய நிலத்தில் மரக்கண்கள் மரக்கண்கள் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கி நடுறதுக்கு பதிலாக நம்ம இந்த திட்டத்தின் மூலம் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட நம்மளுடைய நில மதிப்புக்கேற்ப இவங்க வந்து கண்ணு கொடுக்குறாங்க. இப்போ என்னுடைய அனுபவம் இதில் என்ன அப்படின்னா, நான் வந்து அப்ளை பண்ணி நான் வந்து கண்ணுகள் வாங்க போகிறேன். ஸோ அதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்ற என்னுடைய அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கண்ணுங்க வந்து வெளியே ஒரு கண்ணு சந்தனக்கண் வந்து 180 மேலே விற்கிறாங்க. ஸோ சந்தனக்கண் மரம் மட்டும் இல்லாமல் செம்மரம், புளிய மரம், அதுக்கப்புறம் தேக்கு மரம் அப்படின்னு நிறைய கண்ணுகள் வந்து கொடுக்குறாங்க. இந்த கண்ணுகள் எல்லாமே நம்ம வந்து எப்படி பெறுவது, எப்படி அப்ளை பண்ணுவது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெப்சைட், இந்த நோட் பேடில் நான் கொடுத்துருக்கேன், tnagris.net. இந்த வெப்சைட்டுடைய யூஆர்எல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த டிஸ்கிரிப்ஷன் இந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி மொபைல்லையும் சரி, இல்லை வந்து நீங்கள் லேப்டாப் இல்லை ஏதாவது பிசிலையும் இந்த லிங்க்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இதில் வந்து இலவச மரக்கன்றுகள் முன்பதிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த நீங்கள் ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணால் போதும். இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் பெருசாக வந்து பதிவு பண்ணணும், நிறைய விஷயங்கள் இது கேட்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டம், வட்டாரம் அப்படின்ற எல்லா விஷயங்களும் வந்து கேட்கும். நம்ம ஒன் பை ஒன்னாக நம்மளுடைய வந்து தகவல்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். முதல்ல என்னுடைய மொபைல் நம்பரை நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்னுடைய மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். என்னுடைய வட்டம் வந்து போலூர் வட்டம். என்னுடைய ஊர் பார்த்திங்க அப்படின்னா ஆத்துவம்பாடி. அதாவது யார் இந்த பயனாளர் பெயர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. அங்கே வந்து என்னுடைய அப்பா பெயர் கொடுக்குறேன், ஆண் அப்படின்ற விஷயத்தை கொடுக்குறேன். கீழே ஆதார் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறேன். இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த திட்டத்தின் மூலமாக மரக்கன்றுகள் மட்டும் இல்லாமல் அந்த மரக்கன்றுகளை வாங்கி நீங்கள் நட்டு பராமரித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பராமரிப்பு தொகைன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட் என்னன்றது எனக்கு கரெக்டாக தெரியல, நான் உங்களுக்கு பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இங்கே என்னுடைய ஆதார் நம்பரை நான் பதிவு பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னுடைய வங்கி எண்ணை வந்து நான் இங்கே பதிவு பண்ணுறேன். என்னுடைய வங்கி எண்ணை வந்து 2 வந்து நான் போட்டுக்கணும். ஏன்னா சில டைம் தவறுதலாக வந்து நம்ம பதிவு பண்ணிட்டா அப்புறம் பிரச்சனை வரும். அதனால் வந்து 2 அவங்க பதிவு பண்ண சொல்லி கேட்குறாங்க. என்னுடைய வங்கியினுடைய ஐஎஃப்எஸ்சி கோட், என்னுடைய வங்கி வந்து பார்த்திங்கன்னா போலூரில் இருக்குது, எஸ்பிஐ. ஸோ அந்த எஸ்பிஐடைய நான் ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணேன் அப்படின்னாவே எனக்கு வந்து போலூர் எஸ்பிஐ ஐஎஃப்எஸ்சி கோட்னு சர்ச் பண்ணாவே என்னுடைய ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து எனக்கு கிடச்சிரும். அதை நான் வந்து இங்கே என்டர் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்வே எண். உங்களுடைய சிட்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிட்டாவில் வந்து உங்களுக்கு வந்து சர்வே எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சில பேருக்கெலாம் என்னது பார்த்திங்கன்னா 337-1, 337-2 இருக்குது. ஸோ 2 இடமா இருக்குது. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன், கீழே நீங்கள் 337-1, 337-2 கீழேயே வந்து அவங்க எப்படி போடணும் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். பரப்பளவு வந்து ஏக்கரில் கேட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா ஹெக்டரில் வேறு, ஏக்கர் வேறு. நம்ம வந்து ஏக்கரில் தான் வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஹெக்டர் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹெக்டர் வந்து என்ன பரப்பளவோ அந்த சிட்டாவில் இருக்கும் அதை கொடுத்துருங்க. உங்களுடைய நிலத்தின் பரப்பளவுக்கு பொறுத்து தான் வந்து இந்த மரக்கன்றுகள் கொடுப்பாங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா 300 மரக்கன்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இது நான் எங்களுக்கு வந்து 2 இடம் இருக்குது. ஒன்றுக்கு வந்து நாங்கள் வாங்கியாச்சு. இது இன்னொரு இடத்துக்கு நாங்கள் இப்போ கண்ணுகள் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நிறைய கண்ணுகள் வந்து காமிக்குது. இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கண்ணுகள்லாம் வந்து அங்கே எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ நர்சரியில், கவர்மெண்ட்டுடைய நர்சரியில் எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அதுக்கேற்ப வந்து உங்களுக்கு கண்ணுங்க வந்து கொடுப்பாங்க.
அவ்வளோதாங்க. நம்ம வந்து அப்ளை பண்ணி முடித்தாச்சு. நம்மளுடைய எவ்வளோ கண்ணுகள் வந்து வேணும், என்னென்ன கண்ணுகள் வேணும் அப்படின்றத நம்ம கொடுத்துட்டோம். நீங்கள் மேலே தேவைப்படும் கண்கள் வந்து எண்ணிக்கை வந்து நான் எண்ணிக்கை கொடுத்துருக்கேன். அது வந்து நீங்கள் அவ்வளோதான் போகணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து உங்கள் நிலத்துக்கு ஏற்ப தான் கண்ணுகள் கொடுப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் ஒரு முறை எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டானு பார்த்துட்டு பதிவு செய்யணும்னு கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்னு இங்கே வந்துடும், சக்ஸஸ்னு வந்துடும். நீங்கள் அவ்வளோதாங்க, இது ரொம்ப சிம்பிள். இப்படி கொடுத்த உடனே அடுத்து என்ன நடக்கும், எங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் இப்படி அப்ளை பண்ண உடனே 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா அக்ரிலேருந்து எங்களுக்கு வந்து ஃபீல்டு ஆஃபீஸர் வந்து ஒருத்தர் கால் பண்ணார். கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தீங்கல்ல, உங்கள் ஃபீல்டு வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவரை வந்து நாங்கள் அவர் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த இடத்துல தான் நாங்கள் கண்ணுங்க நடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஓகே இது வந்து நல்ல இடம், நீங்கள் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டு அவர் வந்து கிளம்பி போயிட்டார். உங்களுக்கு அதே நாளில் மறுநாள் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆர்டர் காப்பி கொடுத்துருவோம், கண் எவ்வளோ கண்ணுகள் உங்களுக்கு வேணும், எவ்வளோ உங்களுக்கு என்ன எவ்வளோ கண்ணுகள் கொடுக்குறோம், எந்தெந்த கண்ணுகள்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் காப்பி வந்து கொடுத்துட்டாரு. அந்த ஆர்டர் காப்பி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது. இதில் வந்து தெளிவாக ஒரு இவ்வளோ இவ்வளோ கண்ணுகள் வந்து சந்தனம் வந்து 50, சந்தனம் வேங்கை வந்து 50, செம்மரம் வந்து 20, இந்த மாதிரி கண்ணுங்க போட்டு எவ்வளோ எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டாரு. இது போதும், இந்த ஆர்டர் காப்பி இருந்தால் நம்ம வந்து நர்சரியில் போயிட்டு இதை கொடுத்துட்டு நம்ம கண்ணுகள் வாங்கிட்டு வந்துடலாம். இவங்க கண்ணுங்க நாங்கள் வந்து இலவசமாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இதை நட்டு பராமரிக்கிறதுக்கு நம்ம வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு காசும் ஒரு தொகையும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், சந்தனமரம் வளர்க்குறதுனால நம்ம வந்து லீகலாக என்ன பிரச்சனை வருமா அப்படின்ட்டு, அப்படிலாம் கிடையாது. நம்மளுடைய கவர்மெண்ட் தான் கண்ணுகள் வந்து கொடுக்குது. இவங்ககிட்டேருந்து வாங்கிட்டு நம்ம விஓ கிட்டே போயிட்டு இந்த மாதிரி இந்த கண்கள் வந்து இந்த இடத்துல நட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லி அவங்ககிட்ட வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் லீகலாக வராது. இது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த விவசாயம் நல்லா இருந்தால் போதும், நீங்கள் அதை ஈஸியாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோவுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, இந்த இலவச மரக்கன்றுகள் திட்டம் எல்லா விவசாயிகளுக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான். இதை நான் அப்ளை பண்ணி வாங்கியாச்சு ஆர்டர் காப்பி. இன்னொரு 10 நாள் 20 நாளாக போயிட்டு கண் எடுத்துகிட்டு வந்துடுவேன். நான் கண் எடுத்துகிட்டு வரப்போ ஒரு செப்பரேட் வீடியோவாக நான் வந்து போடுவேன். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோவுடைய முழு நோக்கமே பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இலவச கன்றுகள் கொடுக்குற திட்டம் வந்து எல்லா விவசாயிகளுக்குமே போய் சேரணும். இது வந்து போன மாதமாக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இப்படி தான் அப்ளை பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களும் அப்ளை பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் லைக் பட்டன் இருக்கும், அதை ஏன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த வீடியோவுக்கு வந்து மற்ற சில விவசாயிகளுக்கும் மற்ற நிறைய பேருக்கும் வந்து யூடியூப் வந்து காமிக்கும். அப்படின்றப்ப இந்த வீடியோவுடைய நோக்கம் வந்து நிறைவடையும். எல்லா விவசாயிகளும் இந்த வீடியோ வந்து பார்ப்பாங்க, அவங்களும் அப்ளை பண்ணுவாங்க. நான் வந்து இடமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி வாங்கி கண்ணுங்களை வரப்போகிறோம் சுற்றி வைக்கலாம். ஏன்னா சந்தனமரம் அப்படின்றது நல்ல ரேட்டுக்கு போகுது, சந்தனமரம் செம்மரம்லாம் நல்ல விலைக்கு போகுது. ஒரு நல்ல ஒரு முதலீடு வந்து இதை மறக்காமல் எல்லா விவசாயிகளும் வந்து அப்ளை பண்ணி வாங்கி பயனடிங்க அப்படின்றது தான். ஸோ ஓகே, அடுத்ததாக வந்து நம்ம வந்து கண்கள் வாங்குறப்போ அதை நடுறப்போ அடுத்தடுத்த வீடியோகள் வந்து போடுவோம். தேங்க்யூ ஸோ மச், பை பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இயற்கை விவசாயம், விவசாய கருவிகள் மற்றும் விவசாயியுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நிறைய வீடியோஸ்கள் போட்டுகிட்டே இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.